அழகு சீரியல டெய்லி பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் டு விஷன் டைம் யூடியூப் சேனல். பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. ஸோ அந்த திருநா அடங்க மாட்டான், பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் இல்லையா? ஆமா தம்பி, அவன் நிவி கூட பழகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனுக்கு பணம் கொஞ்சம் தர வேண்டியிருக்கு, அதனால வீட்டில் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அவங்கிட்ட என்னால் பேசக்கூட முடியல. அப்போ உனக்கு பணம் கொடுத்தா உன் வீட்டில் என்ன நடந்தாலும் நீ கண்டுக்க மாட்ட. ஓகே ஓகே, கூல் டவுன், ஜஸ்ட் ஜோக்யா. இங்க பாருங்க தம்பி, அந்த பையன் நிவி கூட பழக கூடாது, பேச கூடாது. அதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அவனை காலேஜ் விட்டு தூக்கிடுறேன். அது பத்தாது. உலகத்தை விட்டு அமுச்சிடுவோமா? எதுக்கு அவனுக்கெல்லாம் போய் அவ்வளவு சிரமம் எடுத்துக்கிட்டு? ஒரு 7-8 வருஷம் ஜெயிலுக்கு போனான்னா திரும்பி வராத மாதிரி. ஓகே, காலேஜை விட்டு தூக்கிடலாம், 7-8 வருஷம் ஜெயிலையும் போட்டுடலாம். இதெல்லாம் சொடக்கு போடுற நேரத்தில் என்னால் பண்ண முடியும். ஆனால் இதனால் உங்களுக்கு லாபம், எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னா நான் கேட்குறத நீங்கள் தரணும். ஓகே, என்ன வெங்க யோசிக்கிறீங்க? இந்த டீலுக்கு ஓகேவா? என்ன வேணும் கேளுங்க. சொல்றேன், நீ சொன்ன வேலையை முடிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்னு நானே சொல்றேன். ஓகே? சரி தம்பி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்றேன், வரேன். டேய், அந்த ஆளு முன்னாடி பயந்து பேசிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் நீ என்ன கேட்க போற? கில்மா தான் நான் கேக்குற பொண்ண அவ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். என்னடா சொல்ற, இதெல்லாம் அந்த ஆள் பண்ணுவான்? அரசியல் புரோக்கர்ரா, என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அட போடா, இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, சொன்ன லைன்ல கொண்டு வந்து நிப்பாட்டுவானுங்கடா. நிப்பாட்டுவானுங்க, ஆனா அவனுங்களால நிவேதிதாவை கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாதுல்ல. டேய், இதெல்லாம் அவன் பண்ணுவானாடா? கண்டிப்பா பண்ணுவான், இதை விட மோசமாவே பண்ணுவான். ஏன்னா அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஹே, என்ன அங்கே நின்னுட்ட, வா. ஹே மனிஷா, வீடு ரொம்ப அழகா இருக்குடி, உட்காரு. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. ஹே, என்ன நீ வீட்டுக்கு வந்தா உட்கார மாட்டியா? உட்காரு உட்காரு. என்னடி, நீயும் பிரவீனும் அன்யூனமா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சாமே. ஏய், கொஞ்சம் வாயை மூடுறியா? சாரிடி. ஹே, நான் ஒன்னும் வீட்டுக்கு தெரிஞ்சிரோங்கிறதுக்காக எல்லாம் பயப்படல. அவன் பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. அதான், அப்புறம் எதுக்கு அவன் குரூப்ல சேர்ந்து சுத்திட்டு இருக்க? அதான்,
அதான் அவன் காண்ட் ஆகணும்ல, அதுக்காகதான் பிரேக்கப் ஆன அடுத்த நாளே சிவாக்கு வாலண்டரியா போய் ப்ரப்போஸ் பண்ண. நம்ம கேம்பஸ்குள்ளேயே சிவாவும் நானும் அண்ணுன்யமா சுத்துறத பார்த்த அவனுக்கு வயிறு ஏறினும். நீ பயங்கரமான ஆளுடி, இவனுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாதுடி, கொஞ்சம் விட்டா ஓவரா பண்ணுவானுங்க. அதான் இஸ் ஆல்ரெடி ஹே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிடு. மனிஷா என்ன பண்ற? ஏன் கத்துறீங்க? நீ கையில வச்சிருக்கிறது என்னன்னு தெரியும்ல? என்ன? எங்க அண்ணனோட கல்யாண பத்திரிக்கை. இன்னும் கல்யாணமே முடியல, என் வீட்டுல இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, இல்ல அவங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி ஏதாவது பண்ண, அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஏய் வாய மூடுன்னு சொன்ன, என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாண பத்திரிக்கையை கிழிச்சு டேபிள் தொடப்பியா? எல்லாத்திலயும் உனக்கு அலட்சியம், திமிரு, வீம்பு. நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. இன்னொரு தடவை எங்க வீட்டு ஆளுங்க விஷயத்துல இந்த மாதிரி நடந்துகிட்ட அவ்வளவுதான். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நான் கிளம்புறேன்டி. சீக்கிரமா ரெடி ஆயிட்டே. சமத்து சுதா, வந்திருக்கிறவங்களுக்கு டிஃபன் எல்லாம் சொல்லிருந்தேன். அது இப்ப வந்துடுறேன். நல்லா இருக்குல்ல? இருக்கு. என்ன இது இப்ப வந்து நிக்கிற? மன்னிச்சுக்கோமா, மதுரையில ஒருத்தன் பணம் தரணும், அது வசூல் பண்ண போயிருந்தா ரெண்டு நாள் லேட் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்வியே. அதான் அண்ணன் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாம் என் பொறுப்பு தான். சரியா அண்ணி? எங்க? நான் தான் சொன்னேன்ல, இந்த வீட்டுக்கு வாடின்னு கூப்பிட்டேன், அவன் நேரா வசதா வீட்டுக்கு போயிட்டா. வா, நம்ம வேலையை பாப்போம். டேய், ஒன்னையும் போனையும் பிரிக்கவே முடியாதாடா, அப்ப வேலையை பாரு. நாங்க வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். பாருமா, அப்பையும் போன நோண்டிட்டு இருக்கான். அதான் வேலைங்கறான். என்ன பண்ணி? ஆ மச்சான், எப்பவும் ஸ்கூலுக்கு லேட் ஆவற ஸ்டூடண்ட் மாதிரி இன்னைக்கு லேட் ஆவற? இப்பதான் அழகு மாட சொல்லி முடிச்சேன், இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்களா? ரவிப்பா, ரவியை கொஞ்சம் கூப்பிடுங்க, தாலியை வச்சு சாமியை கும்பிடணும்ல. சரி சரி. ஆ பா, டே ரவி, சீக்கிரம் வாடா. வரேன்பா.
அழகன் வசந்த வீட்டுக்கு வேற போனோம், மறந்துட போற. வாங்க, எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கேன். நானே எல்லாம் சரியா தான் இருக்கும். காபி டிபன் என்ன சாப்பிடுற? முதல்ல சாமி கும்பிடுவோம், அப்புறமா சாப்பிடுவோம். காபி கொண்டு வரேன். சாமி கும்பிட நேரமாச்சு, வர சொன்னாங்க. இதோ வந்துற சுதா. எப்படி இருக்கு? நீங்க போய் வந்தவங்களை எல்லாம் கவனிங்க, போங்க. நான் எடுத்து வச்சிட்டு வரேன். பத்ரம், என்ன தெரியாதனமா ஒரு பொருளை கீழே போட்டேன். மாப்பிள இல்ல, வெள்ளக்கார மாப்பிள்ள மாதிரி இருக்க. சாதாரண வெள்ள இல்ல, மில்க் ஒயிட் வெள்ள. என்ன கிண்டல் பண்றியா? இல்ல, நக்கல் பண்ற. பயங்கரமா ஜோக் அடிச்சிடலாமா? கொஞ்சம் சிரிச்சிருங்க. போட்டு விடுற. இந்த கோட் சூட்ல ஒரு போட்டோ எடு, பூர்ணா கண்ணுப்பி எப்படி இருக்குன்னு கேக்கணும். அடேங்கப்பா, நாளைக்குதான் கல்யாணமே. கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாடிக்கு ரொம்ப தான் பயப்படுறீங்க. ரொம்ப பண்ணாத, போட்டோ எடு. மாமா இது போடுங்க. மாமா என்னது, தாலி வச்சு சுத்திட்டு இருக்க? அப்பா கொடுத்தாரு மாமா, வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு இப்படியா சிரிப்ப? அதுக்கு ஏன் அப்படி உருன்னு இருக்க? நீ முதல்ல எடுத்து தொல கொஞ்சம். அண்ணா யோ யோ பண்ணு. ஹே, கோட் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, உனக்கு தெரிஞ்ச போச கொடு. மாமா கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஓகேடா. ஓகே குடு.
நீ என்ன எடுத்திருக்கன்னு பாப்போம். இது ஒரு போட்டோவா? ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு. ஏன் மூஞ்சி மாதிரி இல்ல, ஓ மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. ஆ இது நல்லா இருக்கு. இது ஓகே தான மாமா? ஆ இந்த ரெண்டு ஸ்டைலையும் பூர்ணா கண்டுபலாம். என்னமோ பூர்ணா உன்ன புதுசா பாக்குற மாதிரி ஓவரா பில்ட் அப் குடுக்குற. ஏய் அத்த கோட் சூட் வாங்கி கொடுத்திருக்காங்கல, அவங்க எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? நீ அத்தைக்காக அனுப்புறியா இல்ல பூர்ணாக்காக அனுப்புறியா? ஏ பூர்ணாக்காக தான் அனுப்புறேன். இதுல என்ன இருக்கு? அது சரி, தந்தை எவ்வழியோ மகனும் அவ்வழியே. பொண்டாட்டி தாசன் பார்ட் 2 ரெடி ஆயிட்டாரு மாமா. ஏய் நீ முதல்ல ஒழுங்க போட்டோ எடு போ. அழகா ஃபுல் சைஸ் எடு. நீ ஒழுங்கா நில்லு. சரி ஓகே மிட் மிட் ஒன் மிட் ஒன். ஓகே ஹலோ இருக்கேன். வேற டிஃபரண்ட் தான் எடு. கல்யாண வேலைய பிஸியா இருக்க, முடிச்சு வந்துறடா. ஆ ஒரு நிமிஷம் சுதா, இதம்மா இது அழகு கிட்ட கொடுத்துரு. ஆ சரி சரி சரி, நான் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். சுதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பாவுக்கு டானிக் எடுக்க வந்தேமா. ஓ அவன் தூங்கிட்டானா? சரி நீ போய் தூங்கு, காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கல்யாணத்துக்கு போகணும்ல. அம்மா மாமா இதை கொடுத்தாரு. சரி நல்ல வேலை பெரியம்மா, நீங்க சீக்கிரமாவே வந்துட்டீங்க. இல்லைன்னா அம்மாவுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், நானும் ரெடி ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன். நான் வந்துட்டேன்ல, எல்லாரும் இந்த தேவியோட ஆட்டத்தை பார்க்க போறீங்கடி. என்ன பெரியம்மா பேசாம நின்றுட்டே இருக்கீங்க? இதுல பேசுறதுக்கு என்னமா இருக்கு? இது என்னோட கடமை இல்லையா? எல்லாமே நான் பாத்துக்கிறேன். இத அக்கா எதையும் அப்படியே கட்டி வச்சுறீங்களா? ஐஷியும் அப்படியே வந்துட்டாங்களா? அவங்க கிட்ட ரெண்டு வாரத்தை பேசிட்டு அப்படியே கிச்சன் வேலையை பாக்குறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சரி பூர்ணா எங்க? உள்ள இருக்காங்க. சரி எப்படி இருக்கு பெரியம்மா? ஐயோ என் கண்ணே பட்டணம் போல இருக்கு. கல்யாண பொண்ணு அழகா இருக்க, உட்காருங்கண்ணா. இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். அப்படி இப்படின்னு கடைசியில நினைச்சத சாதிச்சு காட்டிட்ட. ஆமா அதுக்கே இவ்வளவு நாள் இழுத்துட்டாங்களே. எங்க அம்மாவுக்கு மட்டும் நெஞ்சு வலி வரலனா இன்னும் 2 வருஷம் தள்ளி போட்டிருப்பாங்க. காவியெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைய பெற்றிருப்பா. இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? பின்ன நீ முந்தியா நான் முந்தியான்னு பாக்கலாம் நினைச்சேன், கடைசியில நீ முந்திக்கிட்ட. அடுத்த விஷயத்திலயாவது நான் உன்ன முந்தி காட்ட வேண்டாம். அம்மா தாயே அதுல நீ தான் ஜெயிப்ப, நான் தோத்துட்டேன்னே ஒத்துக்கிறேன். அண்ணா ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. இல்ல இல்லம்மா பரவாயில்ல, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்படியே வெளியே நிக்கிறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்க? என்ன இல்ல எப்படி இருக்கீங்கன்னு? நான் எப்படி இருக்கணும் நீ நினைக்கிற? இல்ல நீங்க நல்லா இருக்கணும். ஓ நீங்க வாழ்த்துறீங்க எங்களை நல்லா இருக்கணும்னு. இல்லம்மா நான் வந்து, நான் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. இல்லம்மா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என்ன நக்கல் பண்றியா? இல்லம்மா சாரி, நான் தெரியாம கேட்டேன். ஏன் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டு பாரு.
ஐயோ சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். உன் குடும்பத்துக்கும் மாமனார் குடும்பத்துக்கும் பொதான பழக்கம் என்ன? வாய் திறந்து பேச மாட்டேங்கிற என்ன முறைக்கிறிய? இல்லம்மா. அப்புறம் சும்மா தான் பார்த்தேன். ஒரு பொம்பளைய எதுக்கு சும்மா உத்து உத்து பார்த்துட்டு இருக்க? வந்துட்டான் பெருசா நல்லா விசாரிக்கிறதுக்கு. எங்களை மாதிரி உன் கல்யாணத்துல எந்த எதிர்ப்பும் கஷ்டமும் இல்ல. அதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா உனக்கு நடந்த மாதிரியே பிரச்சனை கிச்சனை பண்ணி கல்யாணம் நடந்துருந்துச்சுனா பிற்காலத்துல குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும் போது இந்த கதையை சொல்லி சோறு ஊட்டலாம். வேண்டாம், விளையாட்டுக்கு கூட அப்படிலாம் சொல்லாத. நாங்க பட்ட கஷ்டம் போதாதா? சும்மா ஜாலிக்கு தான் சொன்ன ஐஷு. வேண்டாம், அந்த மாதிரி எதுவும் நடக்கணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது. இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? நீங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இது சின்ன வயசுல முடிவு பண்ணதானே, இதுல யாரு என்ன பிரச்சனை பண்ண முடியும்? எந்த பிரச்சனையும் வராது. நான் எதுக்கு இருக்கேன்? இவ கல்யாணம் ஆவது நிம்மதியா நடக்கணும், இவ நல்லா வாழணும், அதுதான் என்னோட ஆசை. இது பாரு, கடைசி நேரத்துல நீ படுக்க எதையாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத, நிம்மதியா இரு. என்ன நல்ல கதையா இருக்கே, நீயா வந்து எதையோ ஒண்ணு சொன்ன, இப்ப எதுவும் சொல்லாதன்ற? நான் எதுக்கு கவலைப்பட போறேன், நான் நிம்மதியா தான் இருக்கேன். சமத்து வசந்தா, நீ வாங்க. நீ வாங்க ரெடி ஆட்டாளா மகேஷ். பொண்ணுங்க உள்ள இருக்க போய் பாருங்க, இல கேக்குறாங்க, குடிச்சிட்டு வந்துறேன். பாண்டிச்சேரி ஓகே, பாண்டிச்சேரி எங்கலாம் போறோம் பிளான் பண்ணிட்டியா? ஏய் ஆரோவில் பீச் முக்கியமான இடம் பாண்டிச்சேரில, அத நம்ம கண்டிப்பா போறோம். ஏய் ஆரோவில் எதுடா பீச்? நெட்ல பாத்தறடா. நெட்ல நீ என்ன பாத்தறன்னு எனக்கு தெரியும்டா. சா எல்லாம் ஏய் நாம பிளான் பண்றோம், புகழேங்கடா. ஏய் அவன் எப்பவுமே லேட்டர் ஆவான். அவன காத்துட்ட மாப்ள. ஏய் புகழ் பாத்தியா? இதுதான்டா இங்க பார், எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டா. வேற லெவல் மச்சான். ஜட்டி பனியன், சட்ட பேண்ட், சூப்பர். நம்ம உன் திங்ஸ் எல்லாம்ங்கடா. ஏடா போங்கடா முட்டா பசங்களா, பாண்டிச்சேரி ரெண்டு நாள் ஜாலியா போக போறோம். அப்புறம் இங்க என்ன சரக்கு வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபுல்லா. ஹாய் பாவி.